أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وبعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சகோதர அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேரிய வார்த்தையை பேசுவதற்கும் சத்தியத்தை சொல்வதற்கும் அல்லாஹுடைய வேதத்தின்படி அவனுடைய நபியின் வழிமுறைப்படி நடப்பதற்கும் அருள் புரிவானாக. கொள்கையில், சொல்லில், செயலில் முரண்பாடுகளை விட்டும், வழிகேடுகளை விட்டும், தீய சிந்தனைகளை விட்டும் பாதுகாத்து அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இதை தொடர்ந்து சில வாரங்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த சஹீஹ் கிரந்தத்திலிருந்து கிதாபுல் இஃதிஸாமி பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆனையும் கிதாபையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல் என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக. நல்ல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த சஹீஹ் நூலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நன்மதிப்பு, அல்லாஹுடைய வேதத்திற்கு அடுத்து இந்த உம்மத்தில் உள்ள எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் ஆதாரமிக்க நபிமொழிகளை உள்ளடக்கியது இந்த சஹீஹ் நூல். இதிலுள்ள எல்லா விஷயங்களும் நாம் படிப்பதற்கும் அவற்றை நம்பிக்கை கொள்வதற்கும் அவற்றின்படி செயல்படுவதற்கும் தகுந்தவை, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உள்ளத்தில் கோணல் உள்ளவர்களை தவிர வேறு எவரும் இதில் முரண்பாடுகளை காண மாட்டார்கள். அல்லாஹ் நம் உள்ளங்களை நேர்படுத்துவானாக, கோணலை விட்டு பாதுகாப்பானாக. சரி, இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு உங்களுக்கு கூறினோம், அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா. அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னதி. இதில் முதலில் இடம்பெற்றிருக்கிற பதம் அல் இஃதிஸாம், இஃதஸம யஃதஸிமு இஃதிஸாமன். இதன் பொருள் உறுதியாக, பலமாக, உறுதியாக பலமாக ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை பற்றி பிடித்தல். பொதுவாக பற்றி பிடித்தல், இறுக பிடித்தல், பொருளுக்கு உள்ள இந்த விஷயம். இதே கருத்துக்கும் இது சொல்லப்படும். எப்படி என்றால், ஒருவர் ஒரு கருத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல், கொஞ்சம் நல்ல கவனிங்க, இப்போ ஒருவர் ஒரு பொருளை இறுக பிடித்து கொண்டார், பலமாக பிடித்து கொண்டார், உறுதியாக பிடித்து கொண்டார் என்றால் அதற்கு என்ன விளக்கம் சொல்லப்படும்? அவர் அதை விடமாட்டார், சாமானியமாக சாதாரணமாக விடமாட்டார் அல்லது விடவே மாட்டார். அவரிடத்திலிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்டாலும் கூட உயிர் போகிற வரை அதற்காக அவர் போராடுவார். சரியா? அதுபோன்று
ஒருவர் ஒரு கருத்தை பற்றி பிடித்து கொண்டார், ஒரு கொள்கையை பற்றி பிடித்து கொண்டார் என்பதற்கு என்ன பொருள்? அந்த கொள்கையில் அவர் நிலைத்திருக்கிறார், அதிலிருந்து அவர் விலகமாட்டார், தன் மரணம் வரை அந்த கொள்கையில் அவர் நீடித்திருப்பார். கொள்கையை பற்றி பிடித்தல், அதாவது அதில் அவருக்கு சந்தேகம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, சந்தேகம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, அதை சரிகாணுவார், அதற்கு முரண்பட்ட அனைத்தையும் தவறு வழிகேடு என்று ஒதுக்கிவிடுவார். புரிகிறதா? பொருளில் பற்றி பிடித்தல் என்றால் அதற்கு அர்த்தம் கூறினோம். கொள்கையில், கருத்தில் பற்றி பிடித்தல் என்பதற்கு விளக்கம் என்ன? இதுதான். சந்தேகம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்புதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல், அதில் இறுதி வரை இருத்தல், அதில் உள்ளவற்றை மட்டுமே சத்தியமாக காண்பார், அதில் உள்ளவற்றை மட்டுமே சத்தியமாக காண்பார், அதற்கு முரண்பட்ட அனைத்தையும், அதற்கு முரண்பட்ட அனைத்தையும் அசத்தியம் என்று ஒதுக்கி விடுவார். இந்த பொருளை கொண்டதுதான் அல் இஹ்திஸாம் என்ற பதம். புரிகிறதா? இவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பதம் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? அல் குர்ஆனில் இந்த பதம் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சூரா ஆலு இம்ரான் 103வது வசனம், அல்லாஹ் இப்படி கூறுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய கயிறை, அல்லாஹ்வுடைய கயிறை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஜமீஅன் அனைவரும், நீங்கள் அனைவரும், அதாவது முஸ்லிம்கள் 10 பேர் இருக்கிறீர்கள் என்றால் 10 பேரும் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள். 9 பேர் பிடிக்கிறாரு, ஒருத்தர் விட்டுறாரு. 100 பேர் இருக்கிறீர்கள் என்றால் 100க்கு 100 பேரும் அந்த கயிற்றை பற்றி பிடியுங்கள். 90 பேர் பின்பற்றுகிறார்கள், 10 பேர் புறக்கணிக்கிறார்கள் என்றால் இதுவல்ல. சரி, இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை நாம் எடுத்து கூறியதால் இந்த குர்ஆன் வசனத்தின் ஒரு விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள் என்பதற்கு சிலர் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்வார்கள். ஒற்றுமையாக இருத்தல், இது அல்லாஹ்வின் வேதத்திலே தனித்து சொல்லப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் அது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது அல்லாஹுவின் கயிறு என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு இறக்கப்பட்ட வஹி. அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு இறக்கப்பட்ட வஹி, தூது செய்தி, அது குர்ஆனில் இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸில் இருந்தாலும் சரி. அப்போ வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹுவின் கயிறை பற்றி பிடியுங்கள் என்பதிலே குர்ஆனும் அடங்கும், குர்ஆனும் அடங்கும், சுன்னாவும் அடங்கும், ஹதீஸும் அடங்கும். ஏனென்றால் குர்ஆன் எப்படி அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதோ அப்படித்தான் ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. குர்ஆன் அதனுடைய பொருளும் வார்த்தையும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஹதீஸ் அதனுடைய பொருள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உதிக்க வைத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது. புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல அல் இஹ்திஸாம் பில் கிதாப், அல் கிதாப் என்றால் பொதுவாக புத்தகம் என்று சொல்லப்படும். குர்ஆனிலே எங்கெல்லாம் அல் கிதாப் என்று சொல்லப்படுகிறதோ அல்லாஹ் இறக்கிய வேதம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இதுதான் புத்தகம். ஒரு முழுமையான புத்தகம்
சந்தேகத்திற்கு இடமான இறைவனுடைய புத்தகம் ஒன்று இருக்கிறதென்றால் அது இதுதான், தாலிக்கல் கிதாப். எது உங்களுக்கு முன்னால் இருக்கிறதோ தாலிக்கல் கிதாப். அப்போ குர்ஆனுடைய பெயர்களில் ஒன்று அல் கிதாப். புரியுதா புரியல? எப்படி அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹீக்கு அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்று அந்த அல் குர்ஆனுடைய மற்றொரு பெயர் என்ன? அல் கிதாப். அப்போ முதலாவதாக அல் இஃதிஸாம் பில் கிதாப், நாம் பற்றி பிடிக்க வேண்டும் எதை? குர்ஆனை, வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். அல் இஃதிஸாம் பில் கிதாப். இரண்டாவது வஸ்ஸுன்னா, சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அப்போ குர்ஆன் என்பது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜிப்ரீலிடமிருந்து தனக்கு வஹியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்களோ, தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும். பிறகு அது பல பொருள்களிலே எழுதப்பட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தொகுக்கப்பட்டது, ஒருங்கிணைக்கப்பட்டது. பைன தஃபத்தைன் என்று சொல்வார்கள் அறிஞர்கள், இரண்டு அட்டைகளுக்கு இடையிலே, இரண்டு பக்கங்களுக்கு இடையிலே நடுவில் இருக்கிற அந்த புத்தகம். இவை அனைத்தும் குர்ஆன். புரிகிறதா? அப்போ இதை பற்றி பிடிக்க வேண்டும். அப்போ குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும் முதலாவதாக. அதிலுள்ள அனைத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஒன்று. இரண்டாவது, அதில் செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்த வேண்டும், அதில் தடுக்கப்பட்டவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும், அதில் கூறப்பட்டதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதில் ஏவப்பட்டதை செயல்படுத்த வேண்டும், அதில் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அல் இஃதிஸாமு பில் கிதாப், குர்ஆனை பற்றி பிடித்தல். நாங்கள் முஸ்லீம்கள் குர்ஆனை பற்றி பிடித்திருக்கிறோம் என்பதற்கு அழகிய உயர்ந்த காகிதத்திலே அச்சடித்து, அழகிய உயர்ந்த காகிதத்திலே அச்சடித்து, அழகிய பட்டு துணியிலே போர்த்தி வைத்துக் கொள்வது குர்ஆனை பற்றி பிடித்தல் என்பதாக ஆகாது. அது குர்ஆனின் பிரதிகளை பாதுகாத்தல். குர்ஆனின் பிரதிகளை, புரிகிறதா? முஸ்ஹஃப் என்று சொல்வார்கள், எழுதப்பட்ட ஏடுகளில் உள்ள குர்ஆனுக்கு எப்படி சொல்வார்கள்? அல் முஸ்ஹஃப். இது முஸ்ஹஃபை பாதுகாத்தல். முஸ்ஹஃபை பாதுகாப்பவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா? எத்தனையோ இடங்களிலே காஃபிர்கள் கூட குர்ஆன் பிரிண்ட் செய்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், அதாவது முஸ்ஹஃபை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இது பாதுகாப்பாக ஆகுமா? பாதுகாப்பதாக, பற்றி பிடிப்பதாக ஆகுமா? ஆகாது. இங்கு சொல்லப்பட்டால் இஃதிஸாம் பில் கிதாப், குர்ஆனை, கிதாபை பற்றி பிடித்தல் என்றால் அதில் கூறப்பட்ட அனைத்தையும் நம்பிக்கை கொள்ளுதல், அதற்கு முரண்பட்ட அனைத்தையும் அசத்தியம் என்று உறுதி நம்பிக்கை கொள்ளுதல். குர்ஆன் சத்தியம், அதற்கு முரண்பட்ட அனைத்தும் அசத்தியம். எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியிடம் இருந்து அது வந்தாலும் சரி, குல் ஜா அல் ஹக்கு وزهق الباطل ان الباطل كان زهوقا ذلك بان الله هو الحق وان ما يدعون من دونه الباطل وان الله هو العلي الكبير وان الله هو العلي الكبير الله சத்தியமானவன், அவன் கூறியவை சத்தியமானவை. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தும் பொய்யானவை, அவை போதிக்கிற கொள்கைகளும் பொய்யானவை. இப்போ இதுதான் அல் இஃதிஸாம் பில் கிதாப். இரண்டாவது வஸ்ஸுன்னா, சுன்னத்தை பற்றி பிடித்தல். சுன்னத்தை பற்றி பிடித்தல் என்றால் என்ன? இன்று பொதுவாக மக்கள் செய்கிறார்கள் அல்லவா, மீலாது விழாக்களிலே தீன் வழி நடப்போம், நபி வழி நடப்போம், ஈட்டியின் முனை நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் கோஷம் போட ஆரம்பிப்பாங்க. அசரத் தொழுக போயிடும், மகரிப் தொழுக போயிடும், இஷா தொழுகிறாங்களா தொழுகலையா அல்லாமே அறிஞ்சவன், முடிஞ்சு போச்சு. இது என்ன? இது கூப்பாடுகள். இதை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான். சுன்னாவை பற்றி பிடித்தல் என்றால் என்ன? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை
அவனுடைய கொள்கையிலிருந்து அவனுடைய குணங்கள் வரை இறை வழிபாடு உள்பட எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்களோ அங்கே நிற்குதல், எங்கே அமர்ந்தார்களோ அங்கே அமருதல், எங்கே எதை சொன்னார்களோ அதை சொல்லுதல், எங்கே எதை செய்தார்களோ அதை செய்தல், எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழுதல். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, வமா ஆதாகும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர பிற மனிதர்களுடைய பேச்சிலே யார் பேச்சிலே வேண்டுமானாலும் மறுகேள்வி கேட்கலாம், மறுகேள்வி கேட்கலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் கேள்வி, முர்த்ததுகளை கொல்ல வேண்டும், ஜகாத்து கொடுக்காதவர்களை கொல்ல வேண்டும், அவர்களிடத்திலே சண்டை செய்ய வேண்டும் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முடிவு செய்த போது உமர் அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள். இது எப்படி செய்ய முடியும் என்பதாக மறுத்து பேசினார்கள், எதிர்த்து பேசினார்கள். பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு விளக்கம் கூற 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 உமர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், திருப்தி அடைந்தேன், அல்லாஹ் அபூபக்கருடைய உள்ளத்திலே விளக்கத்தை கொடுத்து விட்டான் என்று. ஆனால் அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அங்கே மறுத்து பேச முடியுமா? முடியாது. ஒரு முறை அப்படிப்பட்ட ஒரு செயல் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறத்திலிருந்து நடந்துவிட்டது. அது எங்கே? பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது போர் செய்தாக வேண்டும் என்று உமர் விரும்புகிறார், உறுதியாக நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று கேள்விக்கு மேல் கேள்வி, முராஜா, ஒரு கேள்விக்கு மேல் மறு கேள்வி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லிவிட்டார்கள், தெரியும் உமருடைய கேள்வி அவர் நயவஞ்சகத்தின் அடிப்படையிலோ சந்தேகத்தின் அடிப்படையிலோ நபியிடம் முரண்பட வேண்டும் என்ற அடிப்படையிலோ கேட்கவில்லை, சத்தியத்தின் துடிப்பிலே, சத்தியத்திற்காக உயிர் விட வேண்டும் என்ற துடிப்பிலே அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் முனாஃபிக்குகள் யார், மூமின்கள் யார் என்று. யாருடைய சொர்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிலே பார்த்தார்களோ அந்த உமர் அல்லவா இவர். யாரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, நீ ஒரு வழியிலே வருவதை பார்த்தால் ஷைத்தான் வேறு ஒரு வழியிலே ஓடிவிடுகிறான். யாரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, எனக்கு பின் ஒரு நபி வருவதாக இருந்தால் அந்த நபி உமராக இருப்பார். ஹக்கு உமரின் நாவிலே பேசுகிறது. அப்போ உமருடைய நோக்கம் புரிந்திருக்குமா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? ஒன்றுமே சொல்லலை. கடைசியாக சொன்னாங்க, இன்னம அன ரசூலுல்லாஹ் லஸ்து அஸீஹி, நான் அல்லாஹுடைய தூதர், நான் அவனுக்கு மாறு செய்பவன் அல்ல. பின்னாடி அபூபக்கர் இடத்திலே செல்கிறார்கள், கேட்ட கேள்வியை அப்படியே கேட்கிறார்கள், பதில் அப்படியே வருகிறது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்த போது அபூபக்கர் அங்கே இருக்கவில்லை, அப்படியே பதில் வருகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, உமர் போயிடுறாங்க. அப்புறம் வஹி வருகிறது, இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரிடத்திலே போய் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அவருக்கு இந்த செய்தியை சொன்ன உடனே குர்ஆனுடைய வசனம் இறங்கிய உடனே உமருடைய மனம் அப்படியே மகிழ்ந்து விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இதை வெற்றி என்று சொல்கிறானா, நாங்கள் திருப்தி கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் தாங்கள் நபியிடம் எதிர்த்து பேசிய அந்த விஷயத்தை எல்லாம் மனதிலே கொண்டு வருகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். ஆஹா, எப்படிப்பட்ட தப்பை, எப்படிப்பட்ட விபரீதத்தில் நாம் விழுந்து விட்டோம் என்று அதை நினைத்து நினைத்து வாழ்நாள்களிலே நோன்பு நோக்கிறார்கள், சதக்கா செய்கிறார்கள், அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், அதற்கு கஃபாராவாக ஆகுவதற்காக. வாழ்நாளெல்லாம் அந்த தினத்தை, அந்த நேரத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப நபியுடைய சொல்லிலே முரண்பாடுகளை பார்ப்பவன் முனாஃபிக்காக தவிர இருக்க முடியாது. கண்ணுக்கு நேராக பார்க்கிற நிகழ்வுகள் நபி கூறியதற்கு மாற்றமாக இருந்தாலும் நிச்சயமாக நபி கூறியது நடந்தே தீரும் என்று நம்பக்கூடியவன்தான் முஃமின். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் சொன்னார்கள், இவர்களெல்லாம் குருட்டு நம்பிக்கை உடையவர்கள். அனுமினு கமா ஆமன சுஃபஹா, அனுமினு கமா ஆமன சுஃபஹா, குருட்டு நம்பிக்கை உடையவர்கள் நம்பிக்கை கொள்வது போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியுமா? நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்க,
நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள். இதற்கு அல்லாஹு தாலா சொன்ன பதில் என்ன? ரப்புல் ஆலமீன் கூறிய பதில் என்ன? அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹா, முட்டாள்கள் மூடர்கள் இவர்கள்தான், ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அஹ்ஸாப் யுத்தத்தில் நபி சொல்கிறார்கள் வெற்றி வெற்றி என்று, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. 30 நாள் சரியான கஷ்டம் நடந்து, முனாஃபிக்குகள் எல்லாம் கூறினார்கள் சரியா முஹம்மது நம்மை வந்து மாற்றி விட்டார்கள், சரியான ஆபத்தில் வந்து சிக்கிக்கிட்டோம், முன்னாடி பின்னாடின்னு சொல்லி நாங்கள் ஓட போகிறோம், குடாரத்தை காலி பண்ணி கொண்டு நாங்கள் ஓடப்போகிறோம் என்று ஓடிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப் قالوا هذا ما وعد الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. எவ்வளவு சோதனையை, கஷ்டத்தை, துன்பத்தை பார்த்தார்களோ, எதிரிகளின் தாக்குதல்களை எவ்வளவு அதிகம் பார்த்தார்களோ, அவ்வளவு அதிகம் அவர்களுக்கு ஈமானும் மன நிம்மதியும் அதிகரித்தது. சுப்ஹானல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதா அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த நிலையிலே பற்றி பிடித்தல். இன்று பொதுவாக உள்ள நிலைப்பாடு என்ன? கையிலே ஒரு அற்பமாக ஒட்டி இருப்பதை போன்று பல முஸ்லிம்களிடத்திலே குர்ஆன் சுன்னா ஒட்டி இருக்கிறது. சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்கெல்லாம், இப்போ எப்படி காகிதத்தை வந்து ஒட்டுறதா இருந்தால் நல்ல கம்மு போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டணும். ரொம்ப பேர் எச்சி தொட்டு ஸ்டாம்பு ஒட்டுவாங்க, எச்சி தொட்டு ஸ்டாம்பு ஒட்டுவாங்க, என்ன ஆகும், அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்ச உடனே பீத்து கொண்டு சென்று விடும். அந்த மாதிரி தான் இன்று முஸ்லீம் சமூகத்திலே பலர் குர்ஆன் சுன்னாவை பிடித்திருக்கிறார்கள். எங்கே நஃப்ஸுக்கு எதிராக சட்டம் இருக்கிறதோ, அல்லது நஃப்ஸுக்கு எதிராக ஹதீஸ் வருகிறதோ, அல்லது தன்னுடைய லாபம் குறைகிறதோ, முடிஞ்சு போச்சு, அப்படியே சைலண்டாக குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, இவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இப்போ ஹதீஸுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸில் என்ன பார்க்கிறோம்? தாரிக் இப்னு ஷிஹாப் அறிவிக்கின்றார்கள், قال رجل من اليهود لعمر يا امير المؤمنين لو ان علينا نزلت هذه الايه اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا لاتخذنا ذلك اليوم عيدا. நம்முடைய கலீஃபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அவரிடத்திலே ஒரு சாதாரணமாக யஹூதி வந்து உரையாடுகிறார். அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர்களாக, மக்களின் சந்தேகங்களை போக்கக்கூடியவர்களாக, அவர்களின் கேள்விக்கு பதிலளிப்பவர்களாக, தன் நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒரு யஹூதி கூட தன்னுடைய ஹலீஃபாவை, தன்னுடைய அந்த ஜனாதிபதியை சந்தித்து கேள்வி கேட்கிற அளவிற்கு, பேசுகிற அளவிற்கு, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையைத்தான் நம் ஹுலஃபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பெரிய முக்கியமான செய்தி, ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை தெருவில் சென்று கொண்டிருக்கும்போது அங்கே பார்த்தால் யஹூதி ஒருவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேடயத்தை வைத்து விற்று கொண்டிருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது என் கேடயம் அல்லவா, கேடயமோ அல்லது வாழும், இது என்னுடைய பொருள் அல்லவா என்று கூறுகிறார்கள். அவன் சொல்கிறான், என்னுடைய பொருள் என்று. யார் அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? யார்? கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி சொல்கிறார்கள், என்னுடைய பொருள் என்று, என் பொருள் என்று. யஹூதி சொல்கிறான், என் பொருள் என்று. இப்போது அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி வா, ஷுரைஹ் நீதிபதி இடத்திலே செல்வோம், அவருடைய தீர்ப்பை கேட்போம். ஷுரைஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து நீதிபதியாக இருந்தவர், அமீருல் முஃமினீன் நீதிபதிக்கு முன்னால் நிற்கிறார், யஹூதி நிற்கிறார், இருவரும் நிற்கிறார்கள். அமீருல் முஃமினீன் கூறுகிறார்கள், நீதிபதி அவர்களே, என் கேடயம் யஹூதியின் கையிலே இருக்கிறது, அவன் அதை விற்க முயற்சிக்கிறான், எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், காதி ஷுரைஹ் கேட்கிறார்கள்,
அமீருல் முஃமினீன் அவர்களே, இது உங்கள் கேடயம் என்பதற்கு சாட்சி இருக்கிறதா? ஆம், என் மகனார் சாட்சியாக இருக்கிறார் என்று ஹசனை சொல்கிறார்கள். உங்களுக்கு சாதகமான விஷயத்திலே மகனாரின் சாட்சிகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தவிர வேறு சாட்சிகள் இருக்கிறார்களா? சொல்கிறார்கள், இல்லை என்று. யூதனிடத்திலே கூறுகிறார்கள், நீ இது உன் பொருள் என்று சத்தியம் செய்வாயா? நான் செய்ய தயார் என்று கூறுகிறான், செய்கிறான். சரி, இது உன் பொருள் என்று கொடுத்து விடுகிறார்கள். நிச்சயமாக சுரேகுக்கு தெரியும், அலி அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று. சொல்வார்களா? பிறர் பொருளை தன் பொருள் என்று வாதிடுவார்களா? நிச்சயமாக தெரியும், யகூதி பொய் சத்தியம் செய்வதற்கு தயங்க மாட்டான் என்று. பொய் சத்தியம் செய்வதற்கு தயங்க மாட்டான் என்று தெரியும். ஆனால் ஷரியத் இப்படித்தான் சொல்கிறது. அல் பையினத்து அலல் முத்தஈ வல் யமீனு அலாமன் அன்கர். யார் ஒரு பொருள் தனக்கு என்று வாதத்தை முன்வைக்கிறானோ அவன் சாட்சியை கொண்டு வர வேண்டும், ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். எழுத்து மூலமாகவோ அல்லது பார்த்த சாட்சிகள் மூலமாகவோ சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். மறுப்பவர் சத்தியம் செய்தால் போதும். இந்த காட்சியை பார்த்த அந்த யகூதி, இப்படித்தான் உங்கள் மார்க்கம் சொல்லுகிறதா? ஒரு அமீர், ஒரு ஹலீஃபா தன் பிரச்சனையை ஒரு நீதிபதியிடத்திலே கொண்டு வந்து அவர் கூறுகிற தீர்ப்பை இப்படி ஏற்றுச் செல்கிறாரே, இது ஷரியாத் என்று தீர்ப்பை ஏற்றுச் செல்கிறாரே என்று கூறி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்கிறார். புரியுதா சம்பவம்? அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். யஹூதி நேராக வந்து கேட்கிறார், உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு வசனம், இந்த வசனம் எங்கள் மீது இறங்கி இருந்தால், இந்த வசனம் எங்கள் மீது இறங்கி இருந்தால் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யூதர்களும் குர்ஆனை படித்திருந்தார்கள். அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டிருந்தது. குர்ஆன், ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே அழைத்து அழைத்து சொல்கிறான், குல் யா அஹ்லல் கிதாப், யா அஹ்லல் கிதாப், யா அஹ்லல் கிதாப் என்று. அதை எல்லாத்தையும் தொழுகையில் மட்டும் ஓதிக்கிட்டு பூட்டி ரூமில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆதாரம் அவர்கள் மீது எப்படி பூர்த்தியாகும்? பூர்த்தியாகுமா? நிச்சயமாக பூர்த்தியாகாது. ஒன்று, அவர்களுக்கு அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய செவிகளிலே நீங்கள் அந்த செய்திகளை போட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை நீங்கள் அவர்கள் மீது நிலைநிறுத்தியவர்களாக ஆவீர்கள். புரிஞ்சா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த அழைப்பு பணியை அழகாக செய்திருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. அதனால தானே கரெக்டாக அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து வந்து அந்த யஹூதி ஓதி காட்டுகிறார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழித்து லக்கும் அல் இஸ்லாம தீனா. வசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்து என்ன? அல்லாஹ் கூறுகிறான், இன்றைய தினம் உங்கள் தீனை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தினேன், என் நிஅமத்தை உங்கள் மீது நான் நிறைவு செய்தேன், உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன். சரியா? அந்த யூதர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்கள் மீது இந்த வசனம் இறங்கி இருந்தால், அதாவது யூதர்கள் மீது இந்த வசனம் இறங்கி இருந்தால், இறங்கிய அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக, ஈதாக, ஒரு மகிழ்ச்சியான நாளாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்போம் என்று கூறினார். உமர் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயம் எனக்கு தெரியும் எந்த நாளில் இந்த வசனம் இறங்கியது என்று. ஆம், அரஃபாவுடைய நாளிலே, ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த வசனம் இறங்கியது. அரஃபா அன்று ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த வசனம் இறங்கியது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை எங்களுக்கு பெருநாளாகவே ஆக்கியிருந்தான். ஹஜ்ஜிலே அந்த அரஃபாவுடைய நாள் முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சி மிக்க நாள், ஜும்ஆவுடைய நாள், அந்த நாளில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. சரி, இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யூதர்களுக்கும், யூதர் ஒருவருக்கும் நடந்த ஒரு உரையாடல். இந்த உரையாடலை, இந்த உரையாடல் அடங்கிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். எந்த பாடத்தில் கொண்டு வராங்க? அல்யத்தி சாம்பில் கிதாபி வசுன்னா. நான் எதுக்கு இந்த அரபி வாசகங்களை திரும்ப திரும்ப 10 தடவை சொல்கிறேன்?
அந்த அரபி வாசகங்கள் உங்களுடைய மனசில் பதியணும். வெறும் குரான் சுனாவை பின்பற்றுதல் பற்றி பிடித்தல்னு சொன்னால் தமிழோட தமிழ் முடிஞ்சு போச்சு. என்ன வாசகம் உங்களுக்கு மூலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதா? அதை உறுதியாக கொண்டு வாங்க, அதை விளங்கிக்கணும். அல் இஃதிஸாம், அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, இஃதிஸாம் என்ற வார்த்தையில் உள்ள உறுதி பற்றி பிடித்தல் இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாமா, இருக்கும் ஒரு ஆயிரத்தில் ஒன்று இருக்கலாமா? இஃதிஸாம் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் வமன் யஅத்தஸிம் பில்லாஹ் ஃபக்கத் ஹுதிய இலா ஸிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்து கொண்டான, வமன் யஅத்தஸிம் பில்லாஹ் ஃபக்கத் ஹுதிய இலா ஸிராத்தி முஸ்தகீம், அவன் நேரான வழியிலே செலுத்தப்பட்டு விட்டான். கலாஸ், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இஃதிஸாம்ங்கிற வார்த்தையில் உள்ள அழுத்தம் எந்த மொழியிலையும் வராது. அப்போ அல் இஃதிஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்ற பாடத்தில் இந்த உரையாடலை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும், நல்ல கவனமாக கேட்கணும், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அப்ப தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிற இந்த வசனத்தை, அந்த இந்த வசனம் அடங்கிய அந்த உரையாடலை இங்கே பதிவு செய்கிறார்கள். என்ன விஷயத்திற்காக? தீன் என்பது குர்ஆன் சுன்னா. தீன் என்பது என்ன? குர்ஆன் சுன்னா. இந்த குர்ஆன் சுன்னா முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா போவோம். தீன் என்பது குர்ஆன் சுன்னா, தீன் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதாவது தீனின் அடிப்படை ஆதாரங்கள் இந்த குர்ஆனும் சுன்னாவும் உம்மத்துக்கு நிறைவானது, போதுமானது. புரியுதா? எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதோ, குர்ஆன் தீனுடைய அடிப்படை ஆதாரமாக ஆக்கப்பட்டதோ, அது போன்றுதான் ஹதீஸும் சுன்னாவும். ஹதீஸும் சுன்னாவும் எப்படி குர்ஆனிலே சந்தேகம் கொள்ளக்கூடாதோ, குர்ஆனிலே முரண்பாடுகளை பார்க்கக்கூடாதோ, அது போன்றுதான் சுன்னாவிலும் ஹதீஸிலும். வஹி அந்த பதத்தின் பரிசுத்தத்திலே குர்ஆன் முதலிடம், அடுத்த இடத்திலே ஹதீஸ் தக்தீஸ். அந்த பரிசுத்தத்திலே அமல் செய்வதிலே செயல்படுத்துவதிலே முதல்ல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அப்புறமா அந்த குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாட்டி ஹதீஸை எடுத்துப்போம். முடிஞ்சு போச்சு. எப்படி? முதல்ல குர்ஆன் அமல்படுத்துறதுல அதுக்கு முரண்பாடாக ஹதீஸ் வரலைன்னு சொன்னால் ஹதீஸை எடுப்போம் என்று யார் அமல்களிலே குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் இடையிலே தரத்தை ஏற்படுத்துகிறார்களோ, அந்த பிரிவினையை ஏற்படுத்துகிறார்களோ, ஃபகத் தல்ல தலாலம் பஈதா, தூரமான வழிகட்டிலே சென்று கொண்டே இருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவங்க சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், குர்ஆன் இறக்கப்படுகிற நபி அந்த குர்ஆனை புரியாமல் அதற்கு மாற்றமாகவும் அவர் போதித்து விடலாம். மஅதல்லாஹ், அதை தவிர வேறு கருத்து எதுவாக இருக்க முடியும்? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக தான் சொல்லியிருப்பாங்க, பின்னாடி வந்தவங்க யாராவது நுழைச்சிருப்பாங்க, பின்னாடி வந்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால், அதுக்கு தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அட முட்டாள்களா, அப்படி புரிஞ்சுக்காதீங்கடா, அல்லாஹ் தீனை முழுமைப்படுத்தி விட்டான் என்றால் அதிலே தீனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதோ அதுபோன்று ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் முந்திய அறிஞர்களிலும் சரி, பிந்திய அறிஞர்களிலும் சரி, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், ஸிக்ரை நாம் இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்பவர்கள் என்பதிலே இந்த திக்ர் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டதிலே வஹி என்று சொல்கிறார்கள். அந்த வஹிக்குள் வஹிய மதுலு வஹிய கைர மதுலு, ஓதி காட்டப்படக்கூடிய வஹி, ஓதி காட்டப்படாத வஹி, ஹதீஸ் குர்ஆனும் சுன்னாவும் அடங்கும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், தீன் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, அந்த தீனை பற்றி பிடிக்க வேண்டும். தீனை பற்றி பிடிக்க வேண்டுமென்றால்
குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்காமல் தீன் அல்ல. தீனை நீங்கள் தேடுவதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவிலே தேடுங்கள். தீனை நீங்கள் ஆராய்வதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவிலே ஆராயுங்கள். தீனுடைய விளக்கம் வேண்டுமென்றால் குர்ஆன் சுன்னாவிலே பாருங்கள். தீனின் அடிப்படை இவை இரண்டும், இவை இரண்டும் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் முஸ்லிம் தன் வாழ்க்கையிலே இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆகவேதான் இந்த தலைப்பு போட்டுட்டு இந்த ஹதீஸ், இந்த ஆயத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யூதருக்கும் நடந்த இந்த உரையாடலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த வசனம் அதிலே குறிப்பாக இடம்பெறுகிறது. அப்போ அந்த யகூதி புரிந்து வைத்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கம் முழுமையானது, நிறைவானது என்பதை அந்த யகூதி புரிந்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு மூசா நபிக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்திற்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் இருந்திருந்தால், இந்த சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட நாளை நாங்கள் மிகப்பெரிய ஒரு நாளாக மதித்திருப்போம் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதிலை. நீங்கள் அந்த நாளை மதிப்பதென்ன? ஆம், எங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் மதிக்கிறோம். அந்த நாள் எங்களுக்கு ஒரு புனிதமான நாளிலே அந்த வசனம் இறக்கப்பட்டது. அரஃபாவுடைய தினம், ஜும்ஆவுடைய தினத்திலே அந்த வசனம் இறக்கப்பட்டது. ஹைர், அப்ப நாம் இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், தலைப்பிலே சொன்னார்கள் கிதாப் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்று. பிறகு இந்த உரையாடலை கொண்டு வந்து தீன் நிறைவு செய்யப்பட்டது என்றால், தீனின் அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும், அதில் நமக்கு அதில் நாம் நிறைவு காண வேண்டும். அதிலே நாம் நிறைவு காண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு போதுமானது அல்லாஹுவின் வேதமும் நபியின் சுன்னாவும். அதிலே எந்த முரண்பாடுகளையும் காணக்கூடாது, அதில் எந்த முரண்பாடுகளையும் காணக்கூடாது. யாருடைய பேச்சுக்காகவும் அந்த ரெண்டையும் விட்டுவிடக்கூடாது. சரியா? அவர்தான் இந்த இஸ்லாமை பின்பற்றியவராக ஆகுவார், இஸ்லாமை முழுமையானதாக ஏற்றுக்கொண்டவராக ஆகுவார். வரதை துலக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொண்டேன். அப்போ இஸ்லாம் என்பது குர்ஆன் சுன்னாதான். குர்ஆன் சுன்னா இந்த ரெண்டும் இணைந்ததுதான் இஸ்லாம் என்ற விஷயத்தை ஆரம்பமாகவே பதிவு செய்துவிட விரும்புகிறார்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தெளிவாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட விரும்புகிறார்கள். இஸ்லாம் என்பதை இந்த இரண்டை தவிர வேறொன்றிலே தேடாதீர்கள். இந்த ரெண்டை விட்டுவிட்டு வேறொன்றிலே நீங்கள் இஸ்லாமை தேடாதீர்கள். இந்த ரெண்டை தவிர வேறொன்றை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு அல்லது வேறொன்றை செயல்படுத்தி கொண்டு உங்களை முஸ்லீம் என்று நினைக்காதீர்கள். புரியுதா? ஹைர், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்போ மொத்தம் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அடுத்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பல ஹதீஸுகளை கூறிக்கொண்டே வருவார்கள். சில ஹதீஸுகளிலே குர்ஆனுடைய முக்கியத்துவம் மட்டும் இடம்பெற்றிருக்கும், சில ஹதீஸுகளிலே ஹதீஸுடைய முக்கியத்துவம் மட்டும் இடம்பெற்றிருக்கும், சில ஹதீஸுகளிலே குர்ஆன் சுன்னா இரண்டின் மகத்துவமும் ஒரு சேர சொல்லப்பட்டிருக்கும். மொத்த கருத்து என்னவென்று சொன்னால், சொல்ல வருகிற நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கைக்கு, இபாதத்திற்கு, அகீதாவிற்கு, அஹ்லாக்கிற்கு, முஆஷராவிற்கு, சியாசத்திற்கு, அரசியலாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திற்கும் இந்த இரண்டின் பக்கமே அவர்கள் தீர்வை தேட வேண்டும், தீர்ப்பை தேட வேண்டும். அடுத்த ஹதீஸிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் பொறுப்பை ஏற்கிறார்கள், அவர்களுக்கு பயா செய்து கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பரிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி முதல் முதலாக ஹுத்துபா, பிரசங்கம், மக்களுக்கு உரை நிகழ்த்தப் போகிறார்கள். நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நாள் வரை அந்த மிம்பரிலே ரசூலுல்லாஹுவை பார்த்த சஹாபாக்கள், இதனால் வரை அந்த மிம்பரிலே ரசூலுல்லாஹுவை பார்த்த சஹாபாக்கள் இப்போது யாரை பார்க்கிறார்கள்? அபூபக்கரை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மந்திரியாக வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹுவிற்கு இருந்தவர் ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹு அன், அஸ்-சித்தீக் என்ற பெயர் பெற்றவர். இக்தது பில்லதைனி இக்தது மின்பாதி பில் இக்தது பில்லதைனி மின்பாதி அபி பக்ரின் வ உமர்
எனக்கு பின்னால் இந்த இருவரை பின்பற்றுங்கள். அபூபக்கர் உமர். பெண் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறந்து விட்டால் நான் யாரிடத்திலே சென்று கேள்வி கேட்பது? சொல்கிறார்கள், அபூபக்கரிடத்திலே சென்று கேள். நீங்கள் அவர் இறந்து விட்டால் வேறு யாரிடத்திலே சென்று கேட்பது? உமரிடத்திலே சென்று கேள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த போது மரணப்படுக்கையிலே யாரை மக்களுக்கு இமாமத்து செய்யும்படி கட்டளையிட்டார்கள்? அபூபக்கரை ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கரை தான் முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக தங்களுடைய அமீராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறிவிட்டார்கள். அக்பரனி அனஸ் இப்னு மாலிக்கின் அன்னஹு சமிஅ உமர் الغد حين بايع المسلمون ابا بكر واستوى على منبر رسول الله صلى الله عليه وسلم تشهد قبل ابي بكر فقال اما بعد فقد اختار الله لرسوله صلى الله عليه وسلم الذي عنده على الذي عندكم وهذا الكتاب الذي هدى الله به رسولكم فخذوا به تهتدوا ولما هدى الله به رسوله صلى الله عليه وسلم. عمر என்ன செய்கிறார்? அபூபக்கர் மிம்பரிலே ஏறியவுடன், அபூபக்கர் பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உமர் அவர்கள் ஒரு சிறு பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். புரிகிறதா? இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அபூபக்கரிடத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த மதிப்பு, அவர்களுக்கு இருந்த அந்த அந்தஸ்து, அபூபக்கர் உமரை எந்த அளவு கண்ணியப்படுத்தினார்கள் என்பதும், முஸ்லிம்கள் மூமின்கள் உமரை எந்த அளவு கண்ணியப்படுத்தினார்கள், ஒருவரை ஹலீஃபாவாக அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதன் முதலாக ஹுதுபாவிலே மிம்பரிலே ஹுதுபா பிரசங்கம் கொடுப்பதற்காக உரை நிகழ்த்துவதற்காக ஏறுகிறார். அப்போது உமர் அபூபக்கரை நிறுத்திவிட்டு முன்னால் ஒரு சிறு உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த மதிப்பும், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த மதிப்பையும் இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். சொல்றது புரியுதா இல்லையா? எந்த அளவு கண்ணியம்! ஒரு சாதாரண விஷயமா இது? அமீர் மிம்பரில் ஏறி பிரசங்கம் நிகழ்த்தப் போகிறார். அப்போது அமீரை நிறுத்திவிட்டு உமர் அவர்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற சாட்சியத்தை ஓதிவிட்டு பிறகு ஒரு சிறு உரை நிகழ்த்துகிறார். என்ன சொல்கிறார்கள்? அம்மா பஅத். அப்ப இந்த விஷயத்திலே நாம் இன்னொரு ஒரு அறிவையும் பெறுகிறோம். அது என்ன? சஹாபாக்களை பொறுத்தவரை, தாபிஈன்களை பொறுத்தவரை, ஒரு மார்க்க விஷயத்தை அவர்கள் சொல்வதாக இருந்தால் சாட்சியத்தை ஷஹாதாவை கூறிவிட்டு சொல்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆகவேதான் ஹுதுபத்துல் ஹாஜாவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திய அந்த ஹுதுபத்துல் ஹாஜாவிலே இடம்பெறுகிற முக்கியமான அம்சம் என்ன? ஹம்துக்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு, தவக்கலுக்கு பிறகு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு உலூஹியத்தை சாட்சி சொன்னார்கள். பிறகு தனக்கு தான் அல்லாஹ்வுடைய அடிமை, தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கும் அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அதற்கு அவர்கள் கட்டளையிடப்பட்டவர்கள். புரியுதா? அதுபோன்றுதான் ஒரு அழைப்பாளருடைய பேச்சு இருக்க வேண்டும். சில பேரை பார்ப்பீங்க நீங்க, எடுத்தனே அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பார். இது என்ன? இது ஒரு முழுமையான உரை அல்ல. முழுமையான உரையில் என்பது எது? எதிலே ஷஹாதா முழுமையாக சொல்லப்படுகிறதோ. அது அரபியிலே தெரியவில்லை என்றால் உங்கள் மொழியிலே நீங்கள் கூறினாலும் இன்ஷா அல்லாஹ் தவறல்ல. ஆனால் கண்டிப்பாக ஷஹாதா சொல்லியாக வேண்டும். அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அழைப்பு பணியின் சபையாக இருந்தாலும் சரி, தெல்ல தெளிவாக அந்த சபையின் ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லுங்கள். தெல்ல தெளிவாக சபையின் ஆரம்பத்திலே சொல்லுங்கள், அல்லாவை புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி தேடுகிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம், அவனை நம்பிக்கை கொள்கிறோம், நஃப்ஸின் தீங்குகளிலிருந்து, செயல்களின் கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவர்களை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை,
யாரை அல்லாஹ் வழிகெடுத்தானோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுபவர் யாரும் இல்லை. நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன். எடுத்த முதல் வார்த்தையிலே தாவா முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேர் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அந்த அழைப்பு மஜ்லிஸில் பேசும்போது அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே பயப்படுறான். எடுத்த உடனே அல்லாஹ்னு சொல்லிட்டா ஓடி போயிடுவான். அவன் ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி கொண்டாந்து நிறுத்துறது உன் மேலே கடமையா? ஒமா அலைக்க அல்லா எஸ்ஸக்கா, ஒமா அலைக்க அல்லா எஸ்ஸக்கா வம்மா மஞ்சா கேசா வஹுவ யக்ஷா ஃபஅன்தன்ஹு தலஹா. தைரியமாக சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெரிய அரபி ஷாயிர் வருகிறார். சரியா, அதா ஷேகனா அதா அமர் இப்னு துஃபைல், துஃபைல் இப்னு அமர் அத்தௌசி, அமர் இப்னு துஃபைல், அமர் இப்னு துஃபைல் அத்தௌசி வருகிறார். பெரிய ஷாயிர், லபீபுல் அரப், அரபுகளின் நுண்ணறிவாளர் என்று பெயர் பெற்றவர். அவர் வரார் துஃபைல் இப்னு அமர் அத்தௌசி. அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிடுறாங்க, எங்க உள்ளார வரும்பொழுதே, எப்பா துஃபைல் இவர் பெரிய ஒரு சூனியக்காரரப்பா, நீ இவர் பேச்சை மட்டும் கேட்டாத, கேட்டால் உன்னை சூனியம் பண்ணி உன்னை குழப்பி விட்டுருவார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்க்குறாரு, எப்படுறா நான் தவிர்ந்துக்கிறது அவருடைய பேச்சை விட்டு அப்படின்னு சொல்லி பஞ்சை எடுத்து காதில் வச்சு நல்லா அடைச்சிக்கிறார். அடைச்சிக்கிட்டு காபத்துல்லாவுக்கு போகிறார். போய் தவாஃப் பண்ணுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இவர் அந்த பக்கமாக சுற்றி வரும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேட்குது காற்றுல. இவர் சொல்கிறாரு மனசுக்குள்ளார, ஏன்பா துஃபைல் நீ அறிவாளி தானே, உனக்கு என்ன அறிவு, என்ன அப்படியா கம்மியாக போச்சு, கொஞ்சம் காதை திறந்து கேட்டுத்தான் பாரு, உனக்கு என்ன அது தப்பாக சரியான முடிவாக முடிவாக பண்ண முடியாது, அந்த அளவுக்காக நீ கம்மியாக போயிட்டு அரபுகளில் எவ்வளோ பெரிய அறிவாளி நீனு, கேட்டுத்தான் பாரு அப்படின்னு சொன்னவன தூக்கி போட்டேன். சரி கேட்போமேன்னு சொல்லிட்டு நின்று கேட்குறார். கேட்டால் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி என்ன செய்கிறாரு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தொழுதாங்க, நேராக போயிட்டே இருந்தாங்க. பின்னாடியே ஓடினார். ஓடி போய் இப்போ முஹம்மது எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, சரி நீ என்ன தான்ப்பா சொல்கிற, என்ன கேட்கு, என்ன எப்படி கேட்கிறா, மாதா தகூல், நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் அப்போது, அதாவது நான் சொல்வதாவது என்ன தாவா பயான், அதாவது நான் சொல்ல வருவதாவது அப்படியே போவார், எங்கெங்கேயோ போயிடுவார். கடைசியில் பார்த்தா மெசேஜ் என்ன இருக்கும், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் மிஹ இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أني عبد الله ورسوله. صلى الله عليه وسلم நீங்க இது நாள் வரைக்கும் நிறைய ஆலிம்கள் ஹுதுபா கொடுக்கும்போது கேட்டிருப்பீங்களா இல்லையா? இதை தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கவியும் அல்ல, இது சூனியம் அல்ல, இது ஜோசியக்காரனின் வார்த்தை அல்ல. யா முஹம்மத் அஇத அலையமா குல்த, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அப்படியாவது திரும்ப இதை மட்டுமே சொல்றாங்க. இதை மட்டுமே சொல்றாங்க, இதை மட்டுமே சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உபு சுத்தியதக யா முஹம்மத், என்னங்க உங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு நீட்ட சொல்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதாவை சொல்லித்தராங்க, ஷஹாதாவை சொல்லிடுறேன், இப்போ நான் அடுத்து என்ன செய்யணும், இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேன், ஷஹாதாவை சொல்லாமல் தாவா பயான் நடந்து போயிடுதுங்க. என்ன பயான் நடந்துடுது, ஷஹாதாவை சொல்லாமல் அதாவது இதாவது இஸ்லாம் பெண்ணுரிமை கொடுத்திருக்கிறது, இஸ்லாம் சகோதரத்துவத்தை சொல்லியிருக்கிறது, இஸ்லாம் கணவனுக்கு சொல்லியிருக்கிறது, மனைவிக்கு சொல்லியிருக்கிறது, அவனுக்கு சொல்லியிருக்கிறது, இவனுக்கு சொல்லியிருக்கிறது, எல்லாத்துக்கும் சொல்லியிருக்குது. ஆனால் இஸ்லாம் தௌஹீது ஷஹாதாவை சொல்லலையா? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அதை விட்டுடுறாங்க. விட்டுபிட்டு எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி கொண்டு வர்றாங்க. இது இஸ்லாமிய அழைப்பு பணியாக ஆகாது. சரி, அப்போ நம்ம இங்கே என்ன தெரிய போகிறோம்,
உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசர அவசியமா நிலைமை எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி அங்க பனு சாயிதுடைய அந்த கூடாரத்தில் அந்த திண்ணையில் பிரச்சனை நடக்குது. எல்லாரும் சஹாபாக்கள் கூடியிருக்கிறாங்க, முஹாஜிர் அன்சார்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாரும் கடைசியில் முத்தஃபிக் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்துடுறாங்க. அபூபக்கருக்கு பையத்து செய்வோம்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஃபன் கஃபன் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறமா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறப்போகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், எவ்வளவு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அக்பர் கபீரா, இதெல்லாம் என்ன? இன்றைக்கி எலெக்ஷன்லாம் நடந்து இதெல்லாம் நடந்து பார்லிமெண்ட்டில் முதல் சபை அமை சபை நடக்க, இதெல்லாம் என்ன? இதற்கும் அதற்கும் ஏணி வைத்தால் எட்ட முடியுமா? பரிசுத்தத்தின், ஈமானின், இறையச்சத்தின், தக்குவாவின் பரிசுத்தமான ஒரு ஆட்சி அல்லவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழியிலே அங்கே மலரப்போகிறது. அதற்கு அங்கே அபூபக்கர் வழிகாட்டியாக இருக்கப் போகிறாரே. யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்துக்கு தன் வாழ்நாளிலேயே இமாமாக தேர்ந்தெடுத்தாரோ அவரல்லவா இப்போது ஹுத்பா மிம்பரிலே ஏறப்போகிறார், அவரல்லவா உரையாற்றப் போகிறார். அங்கே முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய கல்புகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஈமானிய நிலையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு பக்கம் ரசூலை அந்த சபையிலே பார்க்காத ஒரு கவலை, ஒரு துக்கம். இன்னொரு பக்கம் அடுத்து நம்மை எப்படி அபூபக்கர் வழி நடத்தப் போகிறார், நமக்கு என்ன அறிவுரை சொல்லப் போகிறார் என்று சஹாபாக்களுடைய உள்ளங்களெல்லாம் அபூபக்கரை நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அப்படியே அபூபக்கரை நிறுத்திட்டு உமர் பேச வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஷார்ட்டாக பேசி முடிக்கணும், எவ்வளவு சுருக்கமாக அவசரமாக பேசி முடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் கூட உமர் ஷஹாதா கூற மறக்கவில்லை. அதுக்கு தான் சொல்ல வரோம், அந்த நேரத்தில் கூட உமர் ஷஹாதாவை கூற மறக்கவில்லை. தஷஹத கப்ல அபி பக்ரின், அபூபக்கர் பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஷஹாதாவ சொல்லிட்டு அம்மா பஅத், அதற்கு பிறகு சொல்கிறேன் என்ன செய்தி சொல்ல வராங்க. ஃபஹ்தார் அல்லாஹு லி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி இந்தஹு அலல்லதி இந்தக்கும். முதல்ல முஸ்லிம்களுக்கு அங்கே சாந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு சாந்தம் அபூபக்கர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ அறிந்து கொள்ளுங்கள் முஹம்மது இறந்து விட்டார், யார் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர் அந்த அல்லாஹ் உயிருள்ளவன், நித்திய ஜீவன், அவன் மரணிக்காதவன். தெளிவு பெற்றுட்டாங்க. ஆனாலும் ரசூலுடைய இழப்பு, ரசூலுடைய அந்த வஃத் எவ்வளவு பெரிய முசீபத். ஒரு முஸ்லீமுக்கு முசீபத்திலேயே பெரிய முசீபத் எது? முசீபத்திலேயே பெரிய முசீபத் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃத். எல்லாருடைய வஃத்து நமக்கு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபா, எல்லாமே முசீபத் தான். ஆனால் அதில் பெரிய முசீபத் என்ன? ரசூலுடைய வஃத்து. அதனால தான் நம் முன்னோர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு துயரம் என்று உங்கள் நினைத்தால் ஒன்றை நீங்கள் ரசூலுடைய வஃத்தை நினைத்து பாருங்கள். அதை நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த முசீபத்து நீங்கள் இப்போ நம்ம நினைக்க, இப்போ நம்ம எதை பெரிய முசீபத்துன்னு நினைக்கிறோமோ, நம்ம மனைவி மௌத்தா போயோ, அத்தா மௌத்தா போயோ, தம்பி மௌத்தா போகியோ, அந்த முசீபத்து ஹல்கா போயிடும். சரி, அப்போ முதல்ல என்ன சொல்ல வருகிறார்கள், முஸ்லீம்களுக்கு அங்கே ஒரு ஒரு அமைதி, ஒரு ஒரு விதமான ஒரு மன சக்கீனாவை அங்கே ஏற்படுத்துவதற்கு உமர் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என்ன சொல்ல வர்றாங்க, நிச்சயமாக கவலை இருக்கும் நமக்கு ரசூலுடைய பிரிவால், ஆனால் நீங்கள் ஒன்றை கொண்டு சந்தோஷப்படுங்கள், நம்மிடத்திலே ரசூல் வாழ்வதை விட, நம்மிடத்தில் நம்மோடு ரசூல் வாழ்வதை விட அல்லாஹ் அவரை, அல்லாஹ் அவர்களை தன்னிடத்தில் உள்ள நன்மைக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் உமர் வருகிறார்கள் உம்மு ஐமனை சந்திப்பதற்காக. கிலாபத்துக்கு பிறகு முதல்ல வேலை என்ன செய்கிறாங்க, பல விஷயங்களெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மேலெல்லாம் முஹப்பத்து வச்சுருந்தாங்க, யாரெல்லாம் ரசூல்லா விசாரித்தாங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள விசாரிப்போம், சந்திச்சுட்டு வருவோம் சொல்லிட்டு ஹலீஃபாவும் ஹலீஃபாவுடைய மந்திரியும் உம்மு ஐமன்ட்ட போகிறாங்க. போனால் உம்மு ஐமன் கொஞ்ச நேரம் பேசினார், அப்புறம் கோன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார். போனேன் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கரும் உமரும் கேட்குறாங்க, ஏம்மா தாயை இப்படி அழுவுறீங்க, அல்லாஹு தாலா தன்னுடைய நபியை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த நியமத்துகள் எல்லாம் நம்மிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதை விட சிறந்ததல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ஐமன் சொல்கிறாங்க, அது தெரியாமல் நான் அழுகலை, இது தெரியாமல் நான் அழுகலை,
அல்லாவிடத்திலே உள்ளது நம்மிடத்தில் உள்ளதை விட ரசூலுக்கு சிறந்தது என்பதை தெரியாமல் அழவில்லை. ஆனால் வஹி செய்தி இப்போ நின்று போய்விட்டது, அதை நினைத்து அழுகிறேன்னு சொன்ன உடனே அவங்க அழுததை விட அபூபக்கர் உமரும் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைர், அப்போ என்ன செய்கிறாங்க உமர் அவர்கள், இதுதான் ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு அழைப்பாளர் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் மக்களுடைய உள்ளங்களை அங்கே பண்படுத்த வேண்டும், அதுக்கு தயாராகுங்க. என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் தன் தூதரை தேர்ந்தெடுத்து கொண்டான், உங்களிடத்தில் உள்ளதை விட தன்னிடத்தில் உள்ளதற்காக அந்த தூதரை தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்போ அடுத்து மெசேஜை கொடுக்க போகிறாங்க. இந்த மெசேஜில் அங்கே சஹாபாக்களுடைய உள்ளங்களெல்லாம் முஹாஜிர் அன்சாரிகளுடைய உள்ளங்களெல்லாம் கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தினதுக்கு பிறகு கொஞ்சம் திருப்தியாக அல்ஹம்துலில்லாஹ் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் திருப்தியில் இருப்பாங்க என்ற ஒரு மன திருப்திக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ சொன்னாங்க வஹாதல் கிதாப் அல்லதி ஹதல்லாஹு பிஹி ரசூலக்கும், இதோ இருக்கிறதே இந்த வேதம், இதோ இருக்கிறதே இந்த வேதம். இஷாரா எதை கொண்டு இஷாரா, எதன் பக்கம் இஷாரா செய்தார்கள், எதை சஹாபாக்கள் குர்ஆன் என்று தங்களுடைய உள்ளங்களிலே மனப்பாடம் செய்திருந்தார்களோ, எதை தொழுகையிலே அன்றாடம் ஓதி வந்தார்களோ அதை நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள். வஹாதல் கிதாப், கையில் ஒரு புத்தகத்தை வச்சிடல, கையில் ஒரு புத்தகத்தை வைத்து சொல்லவில்லை, வஹாதல் கிதாப் இதோ இந்த புத்தகம் என்று எதை சுட்டி காட்டினார்கள், எதை சஹாபாக்கள் தொழுகையிலே ஓதினார்களோ, எதை அன்றாட வாழ்க்கையிலே ஓதி வந்தார்களோ அதை நோக்கி சுட்டி காட்டினார்கள், இதோ இந்த வேதம், இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்கள் தூதருக்கு ஹிதாயத்து கொடுத்தான். அல்லாஹ் நபிக்கு எதன் மூலமாக ஹிதாயத்து கொடுத்தான், வஹியின் மூலமாக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக் ஖லக்கல் இன்சான மின் அலக் என்று சொல்லிவிட்டு உங்கள் தூதருக்கு, உங்கள் தூதருக்கு இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் நேர் வழி காட்டி இருக்கிறான், எனவே ஃபஹுது பிஹி தஹ்தது, அதே அந்த வேதத்தை நீங்களும் பிடியுங்கள், நேர் வழி பெறுவீர்கள். மேலும் வலிமா ஹதல்லாஹு பிஹி ரசூலஹு, இன்னும் எதற்கெல்லாம் அல்லாஹ் தன் தூதருக்கு வழிகாட்டினானோ, அது என்ன, அது என்ன சத்தமா சொல்லுங்க, சுன்னா, இன்னும் எதற்கெல்லாம் அல்லாஹ் தன் தூதருக்கு வழிகாட்டினானோ அதையும் பிடித்து கொள்ளுங்கள். முடிஞ்சு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள், அபூபக்கர் நமக்கு குர்ஆன் சுன்னாவின் படிதான் ஆட்சி நடத்துவார், எனவே அவருக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆனை விட்டுவிடாதீர்கள், சுன்னாவை விட்டுவிடாதீர்கள், அதன் அடிப்படையில் தான் நாம் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், உமரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நபிக்கு குர்ஆனை கொண்டு ஹிதாயத்தை கொடுத்தான், அதை நாமும் பற்றி பிடிப்போம். எதையெல்லாம் நபிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தாக நேர்வழியாக கொடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்களோ அதை நாம் பற்றி பிடிப்போம். அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள எல்லா முரண்பாடுகளுக்கும் எல்லா கருத்து வேற்றுமைகளுக்கும் உமர் அவர்கள் இங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. இனி கிலாபத்திலே ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இதாத்து செய்யுங்கள், அவருக்கு மாறு செய்யாதீர்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு பொதுவான அடிப்படையை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை உமர் அவர்கள் சொல்லும்போது அபூபக்கர் அவர்களும் முஸ்லீம்களும் மறுத்தார்களா, மாற்றி பேசினார்களா, இல்லை அது இது அப்படி இப்படி அறிவுக்கு ஒத்து வந்தா ஒத்து வரலனா, ஒருத்தர் சொன்னா, பத்து பேர் சொன்னா, ரெண்டு பேர் சொன்னா, மூணு பேர் சொன்னா, அது எப்படி அறிவியலுக்கு ஒத்து வந்தா அறிவியலுக்கு ஒத்து வரலனா, புது கண்டுபிடிப்புக்கு ஒத்து வந்தா புது கண்டுபிடிப்புக்கு ஒத்து வரலனா, இந்த பேச்செல்லாம் இங்கே கிடையாது. புரியுதா, எது இந்த வேதமோ எது சுன்னாவோ அதுதான் முஸ்லீம்கள் பற்றி பிடிக்க வேண்டிய ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஹதீஸுகள் இருக்கின்றன, இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் நம்ம படித்த இந்த பாடத்தின் தலைப்பிலையும் படித்த ரெண்டு ஹதீஸுகளையும் நிறைய அங்கங்கே குரானுடைய ஆயத்துகளை சொன்னோம், ஹதீஸுகளை சொன்னோம். குறிப்பாக இந்த ரெண்டு ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று கூறும்போது அதுதான் இஸ்லாம். ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று உணர வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்கும்போது தான் அவன் முழுமையான முஸ்லீமாக ஆகிறான் என்பதையும், இரண்டாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த கூற்று, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த கூற்று, அதாவது இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான் நபிக்கு, அப்படி ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட நபி இந்த குர்ஆனையும் நமக்கு கொடுத்தார்கள், இந்த குர்ஆனுக்குள்ள விளக்கத்தையும் கொடுத்தார்கள், அதை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அப்போ இந்த இரண்டாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அசையிலே அல் கிதாப் வஸ் ஸுன்னா இரண்டும் வந்து விடுகிறது.
أقول قولي هذا، أستغفر الله لي ولكم، والسلام عليكم ورحمة الله وبركاته.